ஐபிசி தமிழ் செய்திகள். எதிர்பார்த்தபடி நாடாளுமன்றம் நாளை காலை 10 மணிக்கு அரசமைப்பு பிறவியாக கூடுகிறது. புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கான வழிகாட்டல் குழுவில் விவாதிக்கப்பட்ட தீர்வுகளுக்கான சகல ஆவணங்களும் இரு தொகுதிகளாக அரசமைப்பு பேரவை உறுப்பினர்களாக சகல எம்பிக்களும் நாளை கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை 3 மணி முதல் 4 மணி வரை பிரதமரும் வழிகாட்டல் குழு தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற வழிகாட்டல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டல் குழுவின் இடைக்கால அறிக்கை மற்றும் அந்த இடைக்கால அறிக்கை மீது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதங்களின் போது பல்வேறு கட்சிகளினதும் பிரதிநிதிகள் தெரிவித்திருந்த கருத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தீர்வுகளுக்கான யோசனை திட்டவடிவு 1 நிபுணர் குழு சமர்ப்பித்துள்ளது. இந்த யோசனை வடிவம் நாளை அரசமைப்பு சபையில் சமர்ப்பித்த உறுப்பினர்களுக்கு கையளிக்கப்படும். 2 தொகுதி ஆவணங்களில் இந்த யோசனை வடிவமும் உள்ளடக்கி இருக்கும் என விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாளை காலை 10 மணிக்கு கூடும் அரசமைப்பு சபை தேவைப்பட்டால் நண்பகல் 12:30 வரை தனது அமர்வை நீடிக்கும். அச்சமயம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து பூர்வாங்க பரிசீலனை நடைபெறும் என்று அந்த ஆவணங்களை உறுப்பினர்கள் விரிவாக ஆராய்ந்து பின்னர் அந்த விடயம் குறித்து விவாதிப்பதற்கான அரசமைப்பு சபை பிரிதோர் தினத்தில் அல்லது தினங்களில் கூடும் என்றும் இந்த விவாதங்களின் அடிப்படையிலேயே தற்போது நிபுணர் குழு சமர்ப்பித்துள்ள தீர்வு யோசனைக்கான திட்டவடிவை புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்திற்கான விவாதத்துக்குரிய நகல் வடிவமாக ஏற்கலாம் அல்லது அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்த பின் அதனை நகல் வடிவமாக பரிசீலனைக்கு எடுக்கலாமா என்பது குறித்தெல்லாம் தீர்மானிக்கப்படும் என்று அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. நேற்று நடைபெற்ற வழிகாட்டல் குழு கூட்டத்தில் அரசமைப்பு பேரவையை இன்றைய சூழலில் உடனடியாக கூட்டுகின்றமையை தினேஷ் குணவர்தன, டக்ளஸ் தேவானந்த போன்றோர் எதிர்த்தனர். மனோ கணேசன், ராவ் ஹக்கீம் போன்றவர்கள் வரவேற்றனர். இன்றைய அரசியல் சூழலில் இந்த நகர்வு முயற்சி சாத்தியமானதல்ல என்று ஜேவிபியினர் தெரிவித்தனர். நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.